கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:30 பின்பகுதி இப்படி சொல்லுகிறது பாருங்கள். என்னை கனம் பண்ணி, என்னை கனம் பண்ணி. நான் மறுபடியும் அழுத்தம் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நாம் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம கனம் கொடுத்தா, நான் ஆண்டவரை கனம் பண்ணினால் எனக்கு கனம் தன்னால் வந்துடும். இன்னைக்கு என்னைய கனம் பண்ணணும்னு நினைச்சு நான் எதையும் செஞ்சிடக்கூடாது. நான் கனம் பண்ணணும்னு நினைச்சு எதையும் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே நம்மை கனப்படுத்துவார், ஆண்டவரே நம்மை கனப்படுத்துவார். இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கனத்துக்கு உரியவன் என்று நான் எண்ணிடக்கூடாது. ஆண்டவரை கனப்படுத்தணும், அவரே என்னை கனப்படுத்துவார். நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்குன்னு ஒரு கனம், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு காரியம். அதே நேரத்தில் வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை பாருங்கள். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள். அது தன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே மூஞ்ச தொங்க போட்டு வரக்கூடிய அளவிற்கு, ஒரு வெட்கப்படக்கூடிய அளவிற்கு, தலையை கவிழ்க்கப்படக்கூடிய அளவிற்கு காரியங்கள் நடக்கும். இது கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தரை கனம் பண்ணணும், அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யணும். முதன்மையான இடத்த கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தரில் வைத்திருக்கிற உறுதி நமக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சில மனிதர்களை சார்ந்து கொள்கிறோம், சில மனிதர்களை நம்பி விடுகிறோம். ஐயா, உங்களை விட்டால் எங்களுக்கு வழி இல்லையா, புகழ்ந்து பாடியிருந்தோம். கனம் கர்த்தருக்கு மட்டும்தான், கர்த்தருக்கு மட்டும்தான். இந்த கர்த்தருக்கு மட்டுமே நாம் கனம் கொடுக்கும் பொழுது, கர்த்தரை மட்டுமே மேன்மைப்படுத்தும் பொழுது, நமக்கு உரிய கனத்தை கர்த்தர் தந்துடுவார். இது உண்மை, ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, கனத்தை விரும்புகிற நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ளும். நாங்கள் கனயனப்பட்டு போய்விடாதபடி, எந்த நிலையிலும் உம்மை அசட்டை பண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.